கவிதா கொன்னா இருக்காதுமா அழாதமா கவிதா அழாதீங்கம்மா அழாதமா கவிதா உன்னை பத்தி இவ என்ன அழறமா சுந்தரிமா அழாதமா ஐயா நான் போறேம்மா எங்கய்யா அதான் தகவல் வந்துடுச்சே என் பொண்ணுங்க ரெண்டு பேத்தையும் நல்லபடியா பாத்துங்க என்னங்கய்யா என்னமோ சொல்றீங்க இத பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் உங்கள வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க நீங்களும் அவங்கள உங்க பிள்ளைங்களா தான் பாக்குறீங்க இனிமேலும் பாத்துக்குங்க நான் வரேன் ஐயா எங்க போறீங்க ஐயா என்னமா அம்மா அப்பா என்ன சொல்றாரு என்னன்னு தெரியலமா வழக்கத்துக்கு மாறா என் பொண்ணுகளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு எங்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு எங்க போறாரு எங்கம்மா போறாரு தெரியலையேமா ஐயோ அப்பா அவர் என்ன சொன்னாருன்னு புரியலையேமா தேனே 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 என்னமா யோசிக்கிற என்னமா வக்கீல் வர்றாரா இல்லையா வெயிட் பண்றா வந்துருவாரு என்னோட சொத்து முழுக்க போனாலும் பரவாயில்லப்பா இவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றணும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லதுதான் சார் நடக்கும், பயப்படாதீங்க. சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம பாத்துருக்கிற வக்கீல் உண்மையிலேயே திறமைசாலி சார். அதனால இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு, நீங்க தைரியமா இருங்க. சார் கேசவன்ங்கிறது நீங்க தானா? சார் நான் வரதராஜன் சாரோட அசிஸ்டன்ட். ஆமா சார், இப்ப வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வேற கேஸ் போயிட்டு இருக்கு, அடுத்த கேஸ் நம்மளுதான். இவர்தான் மிஸ்டர் துரை. ஹலோ சார். வணக்கம் சார். சார் நீங்க கவலையே படாதீங்க சார், சார் உங்க கேஸ்ல ஆஜராயிட்டாலே போதும், நீங்க வெளியே வந்த மாதிரி தான். நம்ம வக்கீல் பார்க்காத கேஸே இல்ல சார், இதெல்லாம் அவருக்கு சாதாரணம், சும்மா ஊதி தள்ளிடுவாரு பாருங்களேன். Thank you.
என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? ஓ அப்படியா? சரி. நான் உடனே வரேன். சார் அடுத்து இவங்க கேஸ் தான், எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. வாங்க சார். வாங்க மேடம். வாங்க வாங்க சார். பாவிங்க, இப்படி பண்ணிட்டாங்களே. ஒரு பொண்ண கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? கல்யாணம் பண்ணாங்க, பிடிக்கலனா விவாகரத்து பண்ணிட்டு போக வேண்டியதானே? கொலை பண்ற அளவுக்கு போவாங்க? நல்ல வேளை திவ்யா, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. ஏதோ சுந்தரியால தெய்வாதீனமா நீ இப்ப நல்லா இருக்க. ஏங்க, உங்க சித்தப்பா மோசமானவர்னு தெரியும், ஆனா இவ்வளவு வெறி பிடிச்சவரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு பொண்ண கொலை பண்ணி பா, நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஆளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அவரை பத்தி இனிமே பேசாதீங்க. அந்த தேவேந்திரன் எல்லா நல்லது கெட்டதுலயும் முன்னாடி வந்து நிப்பாரு. இப்ப அவரோட பொண்ணுக்கு இப்படி ஒரு கதினா பாவம் இல்ல? நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நினைச்சாலே அடி வயிறுலாம் கலங்குது. கலங்கும் கலங்கும், ரொம்ப நல்லா கலங்கும். இனிமே உங்க எல்லாருக்கும் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. உங்க மனசே ஆறாது. நல்லா இருக்கு, உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு. பெத்த பொண்ணுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டாரு. நாங்க அவ்வளவு தூரம் கதர்னே, ஏதோ பேச்சுக்கு சமாதானம் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இப்போ எவ்வளவு ஒருத்தி செத்து போயிட்டான்னு வீட்டுல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. உன் மருமகனோட அம்மா அவங்க வேலை செய்யற வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு இங்க இருந்துகிட்டு திங்க முடியாதுங்கிறீங்க, தண்ணி குடிக்க முடியாதுங்கிறீங்க. ஆனா பெத்த பொண்ணு நான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லங்கிறீங்க. ஏண்டி ஏண்டி இப்படி என்ன வார்த்தையால போட்டு கொல்ற? யாரு நானா? நீங்க பண்ற ஒவ்வொன்னும் அந்த மாதிரி இருக்கு. என்ன பிடிக்கலன்னா சோத்துல விஷம் வச்சு என்ன கொண்டு தொலைக்க வேண்டியதானே? ஏய், எதுக்கு இப்படி என்ன அணு அணுவா சித்திரவதை பண்றீங்க? யாருடி? நாங்களா? நீ தானடி எங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. ஏன் வாழ்றோன்னு நொந்து போயிருக்கேன். என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. என்ன பத்தி துளி கூட கவலைப்படாம யார பத்தியோ கவலைப்பட்டுக்கிட்டு அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும், எதுவும் கேட்க கூடாது, அப்படிதானே? என்னடி இது, கேட்டாலும் தப்புங்கற, கேட்கலனாலும் தப்புங்கற? ஓ, நான் சொல்லிதான் நீங்க இத கேட்கணும் கேட்க கூடாதுன்னு நினைப்பீங்களா? என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கா அக்கறை இல்ல. இதே என்னோட நிலைமை உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு வந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? வாய் முடி, வயிற்று பிள்ளைத்தாச்சி பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அப்படியே பொங்குறீங்க, அடி வயித்துல இருந்து கத்துறீங்க, இவளை சொன்னதும் அப்படியே பதறீங்க. அப்போ நான் யாரு? ஏண்டி ஏண்டி இப்படி வீம்புக்குன்னே பண்ணிட்டு இருக்க? நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லு, நான் செத்து போட்டுமா?
यार நீங்க இந்த ब्लैकमेल பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காதீங்க வேணுனா என்னையும் என் புருஷனையும் கொண்டு போட்டுருங்க ஹெண்டி என்ன வார்த்தை பேசுற சரி இப்ப என்னதா உனக்கு பிரச்சனை சொல்லு உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததனே நான் பண்ண தப்பு சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க பெத்த உங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறதுனே ஒரு பெரிய விஷயமா அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி ஐயோ தாயே நான் உங்கட்ட பேசிறதுக்கு தயாரா இல்ல நான் இப்ப என்னதா பண்ணட்டும் அத சொல்லு உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்ங்க அம்மா உன்னை கை எடுத்து கும்பிடுறேன் தெய்வ செஞ்ச அமைதியே இரு மாப்ள வரட்டும் உன்னை கூப்பிட்டேங்க தனி குடுத்தன போ சொல்றேன் பரவாயில்லையே நீ நினைச்சத சாதிச்சிட்ட இதுக்கு தான இவ்ளோ நாளா திட்டம் போட்ட இதுக்கு தான நீங்க வந்த அத நீ நினைச்சது நடந்துருச்சே சந்தோஷமா நானே நம்மி நான் உன்னை வீட்டை விட்டு போன சொன்னா இல்ல தனி குடுத்தன போன சொன்னா சும்மா நடிக்காத இல்லனா இவங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா பாப்போமா பாப்போம் இதுக்காகவே வீம்புக்குனே நான் இந்த வீட்ல இருப்பேன் நீங்க என்னதா பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் அத நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தோம் இதுக்கு மேல எங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க சொல்லாதீங்க என்ன மாப்ள நான் உங்களை இங்க இருங்கன்னு சொல்லல ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு போனீங்கனா என் மனசு தாங்காது அத சாரி அத இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது மனசு கேட்க மாட்டேங்குது ना दिव्या कुट कलम रहा दिव्या वा मापले मापले एक निमिषम दिव्या இங்க இருக்கறது அவளுக்கு பிடிக்கலங்கறல்ல दिव्याக்கு வளகாப்ப நடத்திட்டு அதுக்கு அப்புறமா இவளை இங்க கூட்டிட்டு வரலாம்னு இருந்தேன் நாளைக்கு வளகாப்ப நடத்தி கூட்டிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் மாப்ள இதுக்கு மட்டும் ஒத்துக்கங்க சரிங்கதா நீங்க உங்க பொண்ணுக்கு என்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க நான் அதை எதுமே சொல்ல ஆனா இப்போ நான் கிளம்பறோம் வா திவ்யா வரோம் உடம்ப சரிமா பாத்து பத்திரமா போய்ட்டு வா